ரஜினி வந்து எந்த கருத்து பேசினாலும் உங்கள் பேரை வந்து வச்சு அவரை வந்து தாக்கி விமர்சனம் பண்ணுறாங்க. அவர் எதிர்க்கிறவங்க நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. குறிப்பாக வந்து ரஜினியை வந்து எம்ஜிஆர் ராமவரம் தோட்டத்தில் வந்து அடித்தார். அவர் வந்து நடிகை லதா கிட்ட வந்து அத்துமீறினதுனால எம்ஜிஆர் வந்து அவரை அடித்தார். அது வந்து உங்க அந்த வதந்தியில சம்மந்தப்பட்டு உங்க பேர் தான் வந்து ரொம்ப வருஷமா அடிபட்டு இருக்கு. இந்த பேர் அவரை பத்தி வேற எதுவுமே சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறாங்க. ரஜினி நல்ல மனுஷன், ரொம்ப சிம்பிளானவரு. எவ்வளவு பெரிய புகழான உச்சியில இருந்தா கூட ரொம்ப அவரு நடிக்க ஃபர்ஸ்ட் படம் நான் நடிக்கும் போது பார்க்கும் போது இப்பவும் இருக்காரு. நல்ல குடும்ப நண்பர். அவங்க வீட்டுல ஏதாவது நவராத்திரி கொலு அது இதுனா லதா ரஜினிகாந்த் எனக்கு கூப்பிடுவாங்க, நானும் போவேன். என் வீட்டுல விசேஷம்னா அவங்களும் வருவாங்க. என் ரெண்டு மகன்கள் எனக்கு கார்த்திக் ஸ்ரீனிவாஸ், ஸ்ரீனிவாசுக்கு ரஜினினா ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு குடும்ப நண்பர்களா இருக்கும். அது தொடர்ந்து அவர் மேல அந்த விமர்சனமே வச்சிட்டு இருக்கவங்களுக்கு நீங்க என்ன கருத்து சொல்ல விரும்புறீங்க? அவங்க பொழப்பு நடத்துறாங்க, அதுக்கு நான் என்ன சொல்லுது? ரஜினி பேர் ஏதாவது ரஜினி பேர்ல சொல்லணும்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப் ரெகுலரா ஃபாலோ பண்ற தமிழ் தேசியம் பேசுறவங்க எல்லாம் என்னென்ன உங்களோட தேசியம்ன்றாங்க, அப்புறமா நாம் இந்தியர்கள்ன்றாரு. எல்லாம் தேசியம் பேசுறது ஓகே. தமிழ் நம்மளுடைய, அதாவது ஒருத்தர் ஒரு சொல்றாரு, நான் வந்து அவர் பேர் சைமன்ன்றாங்க. சீமான் அவர்களை சொல்றீங்களா? இல்லங்க, ஜெனரலா சொல்றேன். இல்ல, அவர் வந்து மெரினாவை திராவிட சுடுகாடுன்னு சொல்லி ஒரு மேடையில கருத்து வச்சாரு. அவர் சொல்லுவாருங்க, அடுத்த மாதிரி அவர் கருத்து மாத்தி சொல்லுவார். அப்புறம் நான் அப்புறம் இப்ப என் பையன் முருகன் முப்பாட்டனுங்கிறாரு. அதெல்லாம் பேசுறவங்க பேசுறாங்க. நாட்டு என்ன கேட்டால் எந்த அரசியல்வாதிகள்லாம் மக்களோட மேம்பாட்டுக்காக தான் வந்து அவங்க ஒரே அரசியல் வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். ஜென்ரலா சொல்றல, ஒவ்வொருத்தர் பர்டிகுலரா சொல்ல. சீமான் அவர்கள் சொல்றாங்க,